மாலை வணக்கம். இந்த படத்தை பற்றி எல்லாம் பாராட்டி சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே ஜெமினி ராகவா வந்து ஒரு ரியல் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன். எங்கள் சங்கத்தினுடைய ஒரு சரித்திரத்தை மாற்றி புரட்டி போட்டதில் அவர் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. விஷால் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயித்ததுக்கு ராகவா ஒரு முக்கிய காரணம். அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அவருடைய வெறி, நீண்ட காலம் ஒரு அந்த வெறி வந்து நடிப்பு தான். எப்படியாவது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு நடிகர் ஆகணும், அதுக்காக தான் அவர் தயாரிப்பாளரே ஆனார். இன்றைக்கி வந்து ஃபண்டாஸ்டிக்காக இதில் வந்து காஸ்டிங்கை பற்றி சொல்கிறோம். இன்னொன்று, ஒருத்தர் தயாரிக்கும் போது அவருக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னு பெருமையாக ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் பேர் முருகானந்தம் வந்து நம்ம கைத்தட்ட வேண்டிய ஒரு ஆள். ஏன்னா ஜெமினி ராகவா கூட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது இந்த படத்துக்கான ஃபண்டை வந்து நண்பர் தான் கொடுத்தாருன்னு சொல்லும் போது அந்த ஜெமினி ராகவானுடைய மனசும் இதை தைரியமாக வந்து இவரும் வந்து நம்ம நீண்ட ஆண்டுகளாக முருகானந்தத்தை பார்க்குறோம், ஒரு வெறியோடு சுற்றிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த தமிழ் சினிமா நல்லா வராதா, எப்படி பண்ணோன்னு. அது ஒரு மிலிட்ரி மேனு, பட்டாளத்திலேருந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு ஒரு மாபெரும் ஹீரோக்கள் நடித்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஹீரோயிங் ரொம்ப லேக்கு. இப்போ நான் ஒரு அடுத்த படம் காட்டுப்புறான்ற ஒரு திரைப்படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அடுத்த படம் என்னான்னு போய் பார்த்து ஒரு பெரிய ஹீரோயின் கிட்ட போனோன்னு பார்த்தா யார் ஹீரோ, கதையெல்லாம் அப்புறம் தான் யார் ஹீரோன்னு கேட்குறேன். ஸோ ஹீரோயிங் லேக். இந்த ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நயன்தாரா, ஒரு திரிஷா, மாதிரி நீங்கள் ஸ்ரேயா, நீங்கள் பெரிய மதுவானி, ஹன்சிகா மதுவானி, நல்ல கதை. இப்போ நயன்தாரா ஜெயிச்சிருக்காங்கன்னா கதையில் ஜெயிச்சு இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. யார் கதை சொன்னாலும் பரவாயில்லன்னு இந்த கதையை ஒத்துக்கிட்டு பண்ண அத்தனை பேருக்கும் ஆச்சாப்பிடணும்னு. இதில் வந்து ரொம்ப வைரமுத்து சாரை வந்து ரிமெம்பர் பண்ணாலும் படத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா ஒரு தவறு நடந்ததை சுட்டி காட்டியிருக்க டேரக்டரை நம்ம பாராட்டணும். டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி கேமராமேன் நல்லா தெரியுது, ஒரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது கொடுத்த இடத்துல எப்படி அந்த பயங்கரத்தை காட்டலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் டைரக்டர், ஹீரோ ஆஃப் த டே. ஒரு ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூமு, நைட் எஃபெக்ட், அந்த நைட் எஃபெக்டில் ஒரு பில்டிங்கை காட்டும்போது ஒரு ட்ரெயின் சவுண்டை கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் முதலைகள் வரும்போதும் சரி, எது வரும்போதும் இன்றைக்கி வந்து இந்த படம் நிச்சயமாக முறையாக வாங்கின நண்பர் சாருக்கு சொல்கிறேன், செந்தில்குமார் சார். நீங்கள் வந்து பப்ளிசிட்டி மீடியா இருக்குது, நீங்கள் எவ்வளோ படங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி தான் மாட்டிப்போம் சொன்னார் பாருங்கள். வீசேகர் எல்கேஜி குழந்தையும் டிகிரி படையர்களும் ஒன்றா ஓட்ட விடுறது தான் நமக்கு தமிழ் சினிமாவில் நமக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினி படமும் விஜய் படத்துக்கும் நடுவில் அவர் திரும்பினா நியூஸ், உட்காந்தா நியூஸ், எழுந்தா நியூஸ், பப்ளிசிட்டியே தேவையில்லை. எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஃபெஸ்டிவல் தான் தமிழக மக்களுக்கு. ஆனால் சின்ன படங்களுக்கு அதுக்குரிய வந்து மரியாதை வந்து இன்றைக்கி டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி நிறைய கேமரா பார்க்குறேன் நான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து இதை வந்து ஊதி விடுறது தான் அந்த வந்து டிஜிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு மக்கள் வந்து மூணு நாள் உள்ள வரத்துக்கான எல்லா மெட்டீரியலும் இந்த படத்தில் இருக்குங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த பெண்களை வந்து ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை சுட்டி காட்டுறாங்க. அதாவது இதில் வந்து இது ஆபாசமான படமாக நினைக்காம ஃப்ராங்காக ரொம்ப ஜாலியாக இருக்க பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடமான படம். ஆண்கள் ஜாக்கிரதை என்பது ஒரு மெசேஜ் உள்ள படமாக தான் என் பார்வையில் எனக்கு தெரியுது. அதே போல் எல்லாரும் வந்து ராகவா நல்லா நடிக்கிறாரு, முருகானந்தம் நல்லா நடிக்கிறாருன்ட்டு போகாமல் பெரிய ப்ரொடியூசர்ஸும் இவங்களை வந்து யூஸ் பண்ணோம், இந்த ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணோம். இங்கே ஒரு தம்பி, இங்கே வாங்க தம்பி, உங்கள் பேர் என்ன? உண்மையிலேயே ஒரு ஹீரோ மெட்டீரியல் ரொம்ப பார்க்க நல்லா இருக்காரு. இவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனில் பார்த்தேன். ஸோ நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட ஒரு டைரக்டர் வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்காரு. ஒரு சாமியாரை காட்டும்போது கூட அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ நிச்சயமாக ஆண்கள் ஜாக்கிரதை வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குடும்பத்தோடு படம் பார்க்கலாம். அது மாதிரி வந்து இப்போ ஹிந்தியில் வந்து நிறைய படங்கள் இப்படி வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது.
எல்லாரும் நிச்சயமா இந்த படத்துக்கு வந்திருக்க இவ்வளோ பேரும் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேரும் ஒட்டு மொத்தமாக கைத்தட்டுங்க. இட்ஸ் நாட் ஆர்டினரி இஷ்யூ. ஜெமினி ராகவாவும் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்க இந்த படம் வந்து மிகப்பெரிய விஷயம். இங்கே நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணாமல் போக முடியாது, ஏன்னா நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், ஒரு முக்கிய ஆல் இண்டியா திரையுலக பட்டதாரிகள் சங்க தலைவராக இருக்கேன். அண்ணன் ராஜன் அண்ணன் வந்து சொன்னார் லஞ்சம் வாங்குறாங்கன்ட்டு. நிச்சயமாக இவங்க லஞ்சம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்தீங்களா? அதாவது பாரத பிரதமர் வந்து இன்றைக்கி எல்லாமே நெட்டு. நீங்கள் வந்து 8980808080 இப்போ வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லை, பிஜேபியில் சேர்ந்துடலாம். ஸோ பிஜேபி ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நாட்டை நோக்கி பயணிச்சிட்ருக்கு. நிச்சயமாக அண்ணன் ராஜன் என்ன சொன்னதை மெயிலில் நான் வந்து நாளைக்கே வந்து பாரத பிரதமருக்கும் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டருக்கும் மெயில் அடிப்பேன். யார் மெயில் அடித்தாலும் உடனே பார்ப்பாங்க. அதுதான், அதாவது பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த், அதாவது கடவுள் இருக்காங்கன்ற நம்புகிறவங்க அத்தனை பேரும் நிச்சயமாக பாரத பிரதமர் மோடிஜியை நம்பலாம். ஜெய்ஹிந்த், வணக்கம்.